இறங்கிக்கம்மா, இறங்கிட்டு பேசு. சரிங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்ப தான் நீங்க வரீல? ஆமா ஆமா, வீட்டுல கொஞ்சம் வேலை கிடந்துச்சாம். சரி, அப்படியே தண்ணி வித்தது 6 மணிக்கு மேலதானே இருக்கும் சொல்லிட்டு கேட்டுட்டு போவோம்னு வந்தேன். ஆமா ஆமா, சரி உள்ள போய் பிள்ளைய பாப்போம். சரிமா வா. பைக் சத்தம் கேட்டது என் மோள ரெண்டு பேரும் தாவி குதிச்சு ஓடி வருவாள். ஒருத்தியிலையும் காணையில என்ன சதி, எத்தனை நாளைக்குதான் இப்படி உள்ளே இருக்கணும்? ஒரு 7 நாளைக்கு இருந்தா போதும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிடலாம். ஸ்கூலுக்கு போறதுல இரு, நானே இங்க ஜாலியும் சந்தோஷமும் விளையாடலாம் இருந்தேன். இப்படி ரூம் குள்ள அடைச்சு வச்சுட்டாவ்ல. நீ ஏஜரன் பண்ண நடந்துட்டி உன்னை உள்ள இருக்க வச்சிருக்கு. இவா ஒருத்தி ஏதோ வியானு அடைச்சு வச்ச மாதிரி பேசியா? சபிதா, இந்த நேரம் ஜாலியா இருக்கும், எல்லாரும் அது இதுன்னு வாங்கி தருவாத. நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் இப்படி இருக்க முடியுமா? அதனால இதை நல்லா என்ஜாய் பண்ணிக்க. வாங்குக்க, நீங்க ஒண்ணு இவ்வளவு நேரம் ஆச்சு, யாராவது ஏதாவது சாப்பிட்டதுல? எடி, இப்ப எல்லாரும் அது இதுன்னு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டு இருப்பாவ, அதனால உன்னைய கண்டுக்கிடல. எல்லாம் போன் அடிச்சு முடிச்சுக்கிட்டு எந்த நேரம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் தருவாவனு. ஓ, எல்லாரும் வருவாவளுக்கு இதுக்கு? ஆமா, ஊர்ல எல்லாம் சொல்லுவாவில்ல? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கையாங்க, இப்படி எல்லாம் சொல்லியாவ. எடி, வீட்டுல ஒரு விசேஷம்னா எல்லாருக்கும் சொல்லாண்டாமா? ஆமா, இதாவது இன்னைக்கு தண்ணிதான் ஊத்துவாவ, இனி சடங்கு எடுக்கும் போது பெருசா வைப்பாவில. எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணு எடுக்காண்டாங்க, ஒரு மாதிரி இருக்கு. மக்களே, கொஞ்சம் நடுதா மக்களே வந்து. சவி, சாப்பிட ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு உங்க அப்பாய, கிரீம் கேக்குதா? ஜாலிதா போங்க. யாமா? இல்லப்பா, உன்னை நல்லா கவனிச்சுக்கிடுவாப்பா அப்படின்னு சொன்னாப்ல. சாப்பிட்டதுக்கு இதுவரை யாருமே ஒண்ணு கொண்டு வரல ஏன்னு சொன்னா, நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டிய. அப்படியே மக்களே, ஒண்ணு உனக்கு என்ன தரலையே பிள்ளைக்கு? பிள்ளைய பாக்காம அங்க நீ எல்லாரையும் போன் பண்ணி கூப்பிட்டு எடுக்கிறதுல எல்லாரும் பிஸியா இருக்காவ. அப்பதான் உனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிரீம் கேக் உனக்கு நல்லா பிடிக்கும்லாமா? சாப்பிட்டு கை எடுத்துக்க. எனக்கு இல்ல சித்தப்பா, வேண்டாம், இருக்கட்டு. இத எங்க வச்சிட்டு போறேனே, வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கிடுங்க. சரிப்பா. சரி, சாப்பிடுங்க நமக்கா, நாங்க முன்னாடி போறேன். சரி சித்தப்பா. ஐ, கேக்குக்கு சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். பாக்கவே ஒவ்வொன்னு சூப்பரா இருக்கல. ஆமா ஆமா. சீத.
556. பூ மாதிரி அவளோட 4 மார்க் ஏதோ கூடிட்டாலாம் கடந்த அழுதுட்டு இருந்திருப்பா போல. இந்த பிள்ளை 10th இப்படிதான் மார்க் எடுத்துச்சு பத்தி அவளோட கொஞ்சம் குறைச்சி. நம்ம பூ மாதிரி தான் சூப்பர். இந்த பெயிண்டருக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லணும், அப்பதான் அதை வந்து பெயிண்ட் அடி பண்ணுவேன். ஒரு வேலையும் ஓட மாட்டேங்கு. நீ நல்லா படிச்சிருக்க அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான் ஒழுங்கா படிக்க வச்சிருக்கலாம்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்னே எப்படி இன்னைக்கு லீவு தானே? ஆமா, வியாழையை சொல்லிட்டு வீட்டுல இருந்துடலாம் நினைக்கேன் பாஸ்கர். முடியும் மாட்டேங்குதுக்க. ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டேக்கான். இனி அங்க போய் ரெண்டு அற்புப்படுத்தாதான் வியாழையை செய்வான். அப்ப இப்ப போனுமா? போயிட்டு வியாழையெல்லாம் சொல்லி எடுத்துட்டு இங்க தண்ணி ஊத்த நேரம் வந்துறேன். என்னன்னே வீட்டுல ஒரு விசேஷம்னா வீட்டுல இருக்காண்டாமே. முடிஞ்ச அளவுக்கு மத்தியானத்துக்குள்ள வரப்பாக்க. என்ன பாஸ்கரு, ஆ சரிண்ணே, சரிண்
என்ன சொல்றீங்களோ அதுதான். நீங்க தான் எடுத்து எல்லாம் நடத்தணும். அதெல்லாம் சிறப்பா பண்ணிரலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத செல்வி. ரூபா இல்லையா பிள்ளைக்கு எப்படி நடத்த அப்படி இப்படி நினைக்காத. எல்லாம் நாங்களே செஞ்சுக்கிட்டோம். ஆ சரி மேனியா, நீங்க நல்லா செய்வீல, அதெல்லாம் சொல்லவே செய்யணும். எங்க மர்மம் இல்ல அமர் செய்யாம. ஒரு கேலண்டர் எடுத்துட்டு வாயா, நேரத்தை குறிச்சிருவோம். எனக்கு இங்க கேலண்டர் எங்க இருக்கு தெரியாது. எங்க அம்மையை கூப்பிடுமா. ஒரு உளுந்த களிய கிண்டி பிள்ளைக்கு குடுத்துடலான்னு பார்த்தா விடமாட்டேன் கால்வல. சும்மா அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுற கால்வ. இந்த நேரத்துல இப்படி சத்துள்ளது எல்லாத்தையும் குடுத்தாதான் பிள்ளை நல்லா தயாரி வரா. முதுகு வலி இடுப்பு வலின்னு ஒண்ணு வராது. அவளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டாங்க, செய்யவளையும் செய்ய விட மாட்டாள்வ. நினைக்காங்க பின்னாடி நிப்பா. நீ போய் அம்மிட்டு கேட்டுட்டு வா. எந்திக்கு மாத்தலா இருக்கு, போறேன். கூப்பிட்டேன் வயசுக்கு வந்த பிள்ளைக்கு கருப்பு உளுந்தங்களி குடுக்கணும்ல. அப்படி குடுத்தாதான் பிள்ளைக்கு நல்லா சத்து. அடிக்கடி இதை செஞ்சு குடுக்கணும். நீ அங்க வீட்டுல போய் வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு குடுங்க. ஆமா பத்தியெல்லாம் அதை மறந்தே போயிட்டேன். நீங்களும் வந்து எங்களுக்கு செஞ்சு தருவியல்ல. ஆமா எல்லாத்தையும் மறந்துரு. இருந்து யாரும்
கூட கவனிக்காம. ஏமா அத நீங்க இருக்கறீல நீங்க செஞ்சு கொடுங்க. இந்த தமிழ் கலண்டர் இருக்காம நம்ம நேரம் குறிக்கிறதுக்கு தான் தண்ணி ஊத்துதுக்கு. அங்க அந்த பீரோக்க மேல கடக்கம்பத்துக்க ரூம்ல போய் எடுத்துக்க. அப்படியா, சரி சரி, அத கேக்கிறதுக்கு தான் கடந்து கூப்பிட்டேன். போ போய் எடுத்துக்கம்மா போ. ஆ சரி, மயங்க கிண்டுங்க. நாட்டுக்கோழி முட்டை வர வேணுமே, வீட்டுல ஒண்ணும் இல்ல, தலைக்கு தண்ணி ஊத்திட்டு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கணும். சரி முதல்ல இதை செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். ஓரளவு ரெடி ஆயிட்டு நித்தியெல்லாம் காலேஜ் போயிட்டாலே. ஆமா, அவ 5 மணி போலதான் வருவா அவத்துக்க. வந்த உடனே அந்த அளவுக்கு கூட்டிட்டு வரணும். சரி சரி, மணிங்க கேலண்டர் கடைச்சிட்டு. ஆக்கொண்டா கொண்டா. இன்னைக்கு தேதி என்னது? 29 தானே? ஆமா ஆமா. 6 மணி போலயே ஊத்திடுவோம். அப்படியா? ஆமா, சூரியன் அஸ்தமிச்ச பிறகுதான் ஊத்தணும். 6 மணிக்கு ஊத்திடலாம். எல்லார்ட்டையும் அப்ப 6 மணிக்குன்னு சொல்லிடட்டா? 6 மணின்னு சொல்லாத, எல்லாரும் 6:30 மணிக்குன்னு வருவாங்க. 5:30 சொல்ல, அப்பதான் எல்லாரும் வர்றது கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, எங்க சந்தியாலுக்கும் அப்படிதான். நான் 6 மணின்னு சொல்லிட்டு எல்லாரும் 7 மணிக்கு வந்து நின்னாவே. அதுக்குதான் சொல்லேன். சரி மைனி, அப்ப சொல்ல. நானே எங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம் போன் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருக்கும், நானும் வீட்டுக்கு போறேன். வேலை இருக்கு, பிள்ளைக்கினு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரணும்ல. கடையில போய் எல்லாம் வாங்கெடுக்க போனோம். இவ்வளவு வேற வேலை இருக்குன்னு வெளியே கிளம்பிட்டாவ. டிரைவரை கூட்டிட்டு தான் போயிட்டு வரணும். அப்படியே மைனி, சாயங்காலம் வந்துருவானா அண்ணே? அது வந்துருவாவ. எப்படி வராம இருப்பாவ, தாய் மாமம்ல. சரிங்க அண்ணி. சரி நான் அப்ப கிளம்பேன். இதங்க பத்திரமா வச்சுக்க, தேவைப்படும். கொண்டாங்க. மாமா போயிட்டாரே? சரி மக்கா. எது உங்க மாமியார்க்கலாம் சொல்லியாச்சா? இதே சொல்ல போனாங்க, ஒண்ணுமே பதில் பேசாம ஏசி விட்டுட்டு போல. அதனால கோவத்துல வந்திருக்காவ. பெரிய பிள்ளையா இருக்கான்னு சொல்ல போனதுக்கு ஏசி விட்டாவலாம். நல்ல பொம்பளைதான் அது. எம்மா என்ன பொம்பளை இவளா இருக்கு? அப்படிதான் சொன்னாவ. ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது கடமலாக்க. ஆமா சொல்ல வேண்டியதா? ஆமா, அவட்ட சொல்லியிருந்தா? உன் அத்தனை இருக்கானிட்ட? அவட்ட சொல்லலையே. அம்மா திடுங்க, அவ இதையே ஒரு சாக்கன் பிடிச்சு வச்சு இனி 10 வருஷத்துக்கு சண்டை போடுவா. இதே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்பானது போட்டுன்னு. ஆமா சொல்லிருக்கலாமே, அங்க பக்கத்து வீடுதானே வீடுன்னு. என்ன செய்ய, எனக்கும் விருப்பமே இல்லதான். அதுவும் படுத்தின பாட்டுக்கு. ஆனா சரி, இப்ப எல்லாத்தையும் மறந்து நம்ம கொஞ்சம் நல்லா தானே இருக்கோம். அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு விட வேண்டியதான். ஆமாமா, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், நம்ம தானே போய் சொல்லணும். மாறி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரலன்னா அவியப்பாடு. சொல்லலன்னு வையா, அதையே ஒரு இதா பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாவ. ஆமா சொன்னாலும் வராம இருப்பாவ, அது பெருசா இருக்காது. ஆனா சொல்லலன்னா நீ சொல்லிருந்தா வந்திருப்பேன், சொல்லிருந்தா வந்திருப்பேன்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்தியது. ஆமா, அந்த வயல உள்ளாம நீ போய் சொல்லிருப்போ. சரிக்கு, எங்க வீட்டுக்கிட்ட சொல்லிடுறதே. சொன்னா என்ன போட மாட்டாரு. சும்மா வெளியே போயிருக்கா, பிள்ளைக்கு துணி எடுக்க போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சிரு. அதான் சொல்லிக்கிறேன். எந்த ஆட்டோலக்கு போறது? இந்த சுரேஷ் இருக்கம்லம்மா, அவன வர சொல்லட்டா? அப்ப சொல்லுங்கப்ப. இருப்போம் அடிக்க, உடனே வந்துருவான் அந்த பையன். என்னக்கா எல்லாரும் நல்லா